ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். சில மாதங்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினது ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? நான் நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்க முடியலைங்க அப்படின்னாருல. இப்போ அதே காட்சிகளை மறுபடியும் ஓட்டி பார்க்கலாம். அப்படியாகத்தான் பல பஞ்சாயத்துகளும் திமுகக்குள்ளார வெடித்த வண்ணம் இருக்குது. அதாவது தமிழ்நாடுடைய மைய மாநகரமான திருச்சியிலிருந்தும் சவுத்து நெல்லையிலிருந்தும் வெளிப்பட்டிருக்குங்க. திருச்சியில் பார்த்தோம்னா கேஎன் நேரு, திருச்சி சிவா ரெண்டு பேர் டீமுக்கு இடையிலான அந்த சண்டை. திருச்சி சிவாவுடைய வீடெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. அங்கே நெல்லையில் பார்த்தோம்னா நெல்லை மாநகராட்சி மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இப்படியாக இந்த ஒட்டுமொத்தமான இந்த தகவல்கள் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசி த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போவோம். அடிதடி உருட்டுக்கட்டை சிசிடிவி ஃபுட்டேஜ். திருச்சி சிவா வெர்சஸ் கேஎன் நேரு டீம் வார். திருச்சி மாநகராட்சியில் எஸ்பிஐ காலனியில் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீட்டுக்குள்ளார இருக்கிற காரு, டூ வீலர் இது எல்லாமே கம்புகளால் வச்சு அடித்து நொறுக்கப்படுதுங்க. வெளியிலேருந்து சேரையும் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க. சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியாகி பரபரப்பை கூட்டியபடி இருக்குது. யாருடைய வீடு அப்படின்னு உத்து பார்த்தா எம்பி திருச்சி திரு சிவா அவருடைய வீடாக இருக்குது. என்னங்க இப்படி போட்டு அட்டாக் பண்ணுறாங்களே அப்படின்னு விசாரித்தா, பேர் போடலீங்க, ஏன்னு கேட்டதுக்கு இப்படி வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்ல, பேருக்கு இப்படி ஒரு போரா அப்படின்னு கேட்டால், இருக்காத அப்படின்னா நாங்களும் திருச்சியில் தானே இருக்கோம், பேர் போடாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு பதிலுக்கு எகிர்னாங்க. சரி அடித்தவங்களாம் யார் அப்படின்னு உத்து பார்த்தா திமுக கரை வெட்டி போட்டவங்களாவே இருக்காங்க. இன்னும் நல்லா உத்து பார்த்தா அவங்களாம் சிட்டிங் அமைச்சரான திரு கேஎன் நேரு அவருடைய டீமை சேர்ந்தவங்களாகவும் இருக்காங்க. எங்க ஒரே கட்சிக்குள்ளார எம்பியுடைய வீட்டை போயிட்டு இப்படி தாக்குறீங்களே அப்படின்னு அந்த பக்கம் விசாரிச்சா, எங்க ஒரே கட்சின்னு தானே சொல்றாங்க, ஒரே கட்சிக்குள்ளார இருந்துகிட்டு அமைச்சருக்கு எதிராகவே கருப்பு கொடி காமிச்சா அப்புறம் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் கொதிக்க மாட்டாங்களா அப்படின்னு பதிலுக்கு அவங்க தரப்பும் எகிர்னாங்க. சரி ரெண்டு தரப்புக்குள்ளாரையும் அப்படி என்னதாங்க பஞ்சாயத்து, எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க, ஏன் இந்த புதன்கிழமை இப்படி பரபரப்பையும் பற்ற வச்சிருக்காங்க? நம்ம திருச்சி மாநகராட்சியில இதே எஸ்பிஐ காலனியில நவீன இறகு பந்து உள் விளையாட்டு அரங்கம், இதை நமக்கு நாமே திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய அமைச்சர் திரு கே என் நேரு அவர் வந்துட்டு திறந்து வச்சாருங்க. இந்த திறப்பு உள்ளாவுக்கு தான் எம்பியான திரு திருச்சி சிவா அவருக்கு அழைப்பும் கொடுக்கல. அதே போல் அந்த கல்வெட்டிலும் அவருடைய பெயரும் இடம் பெறல. இந்த நிகழ்ச்சியெலாம் முடிஞ்சிட்டு அப்புறம் அமைச்சர் திரும்பி வராரு கே என் நேரு. வர நேரத்தில் இதில் கொதிப்படைஞ்ச திருச்சி சிவாவுடைய ஆதரவாளர்கள் அவர்கிட்ட வந்துட்டு ஏங்க வந்து பேர்லாம் போடல அப்படின்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. எதுவுமே பதில் சொல்ல இந்த நேரத்தில் தான் எங்களை வேணும்னே நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு திருச்சி சிவாவுடைய ஆதரவாளர்கள்லாம் திடீர்னு கருப்பு கொடி காட்டி தங்களுடைய எதிர்ப்பையும் காமிச்சாங்க. இது கே என் நேரு அவருடைய டீமை ரொம்பவே கோபப்படுத்திடுச்சு. கே என் நேரு அவர்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அதன் பிற்பாடு பார்த்தோம்னா நீங்கள் எப்படிங்க சொந்த கட்சிக்குள்ளார இருந்துக்கிட்டு இப்படி கருப்பு கொடிலாம் காட்டலாம், இது எந்த வகையில் நியாயம் அப்படின்ட்டு உடனடியாக கே என் நேருடைய ஆட்கள்லாம் போயிட்டு அங்கே திருச்சி சிவாவுடைய அந்த காரு, அவருடைய டூ வீலர், அங்கே இருந்த சேர் எல்லாவற்றையும் போட்டு நொறுக்கிட்டாங்க. இதில் திருச்சி சிவா அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும், எங்க இதே ஏரியாவில் எம்பியோடைய வீடு இருக்குது, திருச்சிக்காக நிறைய நல்ல விஷயங்களையும் செஞ்சுருக்காரு, அப்படி இருக்க அவருடைய பெயரும் போட்டிருந்தா சரியாக இருந்திருக்கும், ஏரியாக்குள்ளாரையும் மதிப்பு வந்து உயர்ந்திருக்கும். ஆனால் அவருடைய பெயரை வேணும்னே புறக்கணித்து அவருடைய இமேஜ் உடையணும்னு தான் கே என் நேரு அவங்களுடைய டீம் வந்துட்டு நினச்சிருக்காங்க. அதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க தங்களுடைய நியாயமா தெரிவிக்கிறாங்க. இங்க கே என் நேரு அவருடைய ஆதரவான டீமோ, எங்க ஒரு வாதத்துக்காக சொல்றோம், நீங்க வந்து உண்மையிலேயே மாற்று கருத்து இருந்தா என்ன பண்ணியிருக்கணும், தலைமைக்கு தானே தெரியப்படுத்தி இருக்கணும், ஆனா சொந்த கட்சிக்காரங்களுக்கு எதிராகவே இப்படி வாக்குவாதம் செய்வதும் கருப்பு கொடி காட்டுவதும் எதிர்ப்பு தெரிவிப்பதும் எந்த வகையில் நியாயம், இதுக்கு திருச்சி சிவாவுடைய டீம் என்ன பதில் சொல்ல போறாங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு பதில் கேள்விகளையும் அவங்க வந்துட்டு எழுப்புறாங்க. இந்த நேரத்தில் திருச்சி சிவா ஊர்ல இல்ல, வெளிநாட்டில் பக்ரைன்ல இருக்காரு அப்படின்னு தகவல். இப்படியாக இந்த இரண்டு தரப்புக்கு இடையிலான இந்த பஞ்சாயத்து தான் இந்த புதன்கிழமையில் திருச்சியை கடந்து அங்கே கோட்டை வரைக்கும் எதிரொலிக்க வச்சிருக்கு அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. திருச்சியில் எந்த அணியும் சாராத நடுநிலையான உடன்பிறப்புகள். கே என் நேரு வெர்சஸ் திருச்சி சிவா உச்சக்கட்ட மோதல் பின்னணி இதுதான். அமைச்சர் கே என் நேருக்கு கருப்பு கொடி காட்டினாங்க அப்படின்னு திருச்சி சிவாவுடைய ஆதரவாளர்கள் சுமார் 10 பேரை
செஷன்ஸ் கோர்ட்டு போலீஸாரும் அவங்க வந்துட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திருச்சி சிவாவுடைய வீட்டை நொறுக்குனாங்க, அடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேஎன் நேருவுடைய ஆதரவாளர்கள் அவர்களையும் போலீஸார் வந்துட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் மாலை நேரம் வரை நிலவரமாக இருந்தது. இதில் தான் காவல்துறை விசாரிச்சுட்டு இருந்த நேரத்திலேயே அங்கே வந்தும் இருதரப்பும் வந்துட்டு மோதி கொண்டார்கள். அதில் ஒரு பெண் காவலருக்கும் காயமும் ஏற்பட்டிருக்கு. உள்ளுக்குள்ளாரையும் ஆளுங்கட்சியினர் இப்படி அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னும் சில தகவல்களும் தீயாக வளம் வந்ததுங்க. சரி, இந்த அளவுக்கு இருதரப்பும் மாறி மாறி மோதிக்கிட்டாங்க இல்லையா, இதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு திருச்சியில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட விசாரித்தோம்னா, இங்கே திருச்சியில் தொடக்கத்திலேருந்தே பார்த்தோம்னா அமைச்சர் கேஎன் நேரு அவர் தாங்க, அவருடைய கோட்டையாகத்தான் திருச்சி இருக்குது. அதே நேரத்தில் திருச்சி சிவா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவுஜீவி அப்படிங்கிற பெயர் பெற்று இருக்காரு, சிறந்த பேச்சாளர். ஸோ இதனாலேயே அவரை டெல்லி அரசியலுக்கும் கட்சி தலைமை அனுப்பிட்டாங்க. சொந்த மாவட்டத்தில் திருச்சிக்குள்ளார அரசியல் கோலோச்ச முடியலையே, செய்ய முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் திருச்சி சிவாவுடைய டீமுக்கு தொடக்கத்திலிருந்தே இருந்துகிட்டு இருந்தது. அதே நேரத்தில் கேஎன் நேரு அவங்களுடைய டீம் பார்த்தோம்னா மாவட்டத்துக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாகவே தங்களுடைய செல்வாக்கை மிக பிரம்மாண்டமான வகையில் பெருக்கிட்டாங்க. இப்படியாகவே இரு தரப்புக்கு இடையில் தொடக்கத்திலிருந்தே ஒரு கோல்டு வார் உள்ளுக்குள்ளார ஓடியபடி இருந்தது. இந்த நேரத்தில் தான் ஆளுங்கட்சியாக திமுக வந்த பிறகு திருச்சியிலையும் பல்வேறு காட்சிகளும் மாறினது. மிக முக்கியமாக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கான கூடுதல் முக்கியத்துவம், திருச்சி மாவட்ட அரசியலில் அவருமே தீவிரமாக கால் பதிக்க தொடங்கினார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கேஎன் நேரு அவர்களுடைய டீமுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்காகவும் இது பார்க்கப்பட்டது. இந்த வகையில் கேஎன் நேரு டீம், அன்பில் டீம் அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு பணிப்போர் ஓடத் தொடங்கினது. இதில் தான் திருச்சி சிவாவுடைய டீமும் அன்பிலுடைய டீமும் கைகோர்க்கவும் தொடங்கினாங்க. ஏன்னா அன்பில் அவர் திருச்சி சிவாவை மாமா அப்படின்னு தான் எல்லா இடங்கள்லையும் அழைப்பார். திருச்சி சிவாவும் அன்பிலும் மிக மிக நெருக்கமாக இருக்காங்க, உறவினர்களாகவும் இருக்காங்க. அதனாலையும் அவங்க வந்து கைகோர்த்து கொண்டு நம்முடைய டீமுக்கு கூடுதலாக செக் வைக்கிறாங்களோ, எதிராக காய் நகர்த்துறாங்களோ அப்படின்னு கேஎன் நேரு டீமுக்கு ஒரு டவுட் தொடக்கத்திலிருந்தே இருந்துகிட்டு இருந்தது. இப்படி பல பஞ்சாயத்துகளும் வெளியில் தெரியாமலே இந்த மாவட்டத்துக்குள்ளார அனல் வீசியபடியே இருந்தது. இந்த நிலையில தான் இந்த பேட்மிண்டன் கோர்ட்டு அது திறக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இது தீயாகவும் வெடிச்சிருக்கு. ரொம்ப நாளாகவே உள்ளுக்குள்ளார எரிஞ்சிட்டு இருந்த பல பஞ்சாயத்துகளுக்கும் மேலும் வந்து ஃபியூல் ஊற்றுன மாதிரி சில விஷயங்களும் அரங்கேற அது இந்த நிகழ்ச்சியில் தீயாகவும் வெடிச்சிருக்கு. திருச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் அப்படின்னு கேஎன் நேருவுடைய டீம் நிறுவனம் அப்படின்னும் இந்த விஷயத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. பழைய விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த அளவுக்கும் காத்திரமாகவும் வெளிப்பட்டிருக்கு. இதில் ரெண்டு டீம் கிட்டேயுமே பிரச்சனை இருக்குது, தலைமை தான் எல்லாவற்றையுமே சரி செய்யணும் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் அடுக்கிறாங்க. அதே நடுநிலையான உடன்பிறப்புகள் திருச்சியில் அரங்கேறிய திமுகவுடைய இந்த உட்கட்சி வார் எல்லாவற்றையும் பார்த்த பின்பு பார்த்தீங்கல்ல, திமுக தங்களுடைய பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அடிதடி கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் திமுக ஆட்சியில் அதிகமாக இருக்கும்னு நாங்கள்லாம் விமர்சிச்சுட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், சொந்த கட்சிக்குள்ளாரையே எப்படி மாறி மாறி கம்படுத்திட்டு வீட்டெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க, இவங்களும் வந்துட்டு எப்படி எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சுக்கிறாங்க, இதுதாங்க திமுக அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாமே சமூக வலைதளங்களில் திமுகவுக்கு எதிரான பதிவுகளை தீயாக வைரலாக்கியபடியே இருந்தாங்க. இப்படியாக அத்தனை விஷயங்களும் திமுகவுடைய தலைமைக்கும் போக என்னங்க நடந்தது அப்படின்னு விரிவாக தலைமையிலிருந்து ரிப்போர்ட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னு கூடுதல் தகவல்களையும் தட்டி விடுறாங்க இந்த மாவட்டத்தை சார்ந்த உளவுத்துறையினர். நெல்லை திமுக மேயரை மாற்று, போர்க்கடி தூக்கிய திமுக கவுன்சிலர்கள். நெல்லை சரவெடி. நெல்லை மாநகராட்சியுடைய திமுக கவுன்சிலர்கள் சுமார் 35 பேர் இரவோடு இரவாக சென்னை போயிட்டு அமைச்சர் திரு கேஎன் நேரு அவரை சந்திக்கலாம் அப்படின்னு கிளம்பியிருந்தாங்க. அவர் திருச்சியில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே திருச்சிக்கு ரூட் எடுத்து அங்கே போயிட்டு, அமைச்சர், நெல்லை மாநகராட்சி நம்முடைய மேயர் தான் திரு பிஎம் சரவணன், அவரை தயவு செய்து மாற்றிடுங்க, அவரால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னு புகார் மனுவையும் கொடுத்துருக்காங்க. அதாவது திமுகவுடைய மேயருக்கு எதிராக திமுகவுடைய கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்கியிருக்காங்களா அப்படின்னு இந்த தகவல் காட்டு தீயாக பரவ, ஆமாங்க ஏற்கனவே பார்த்தோம்னா மாநகராட்சி மேயருடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியா இல்லை, திமுக கவுன்சிலர்களுக்கே எதிராக இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 40 கவுன்சிலர்கள் நிறைய அளவில் போயிட்டு கேஎன் நேரு அவர்கள்கிட்ட
புகாரும் கொடுத்திருந்தாங்க. அப்போவே அவர் மாநகராட்சி மேயர் சரவணன், அப்புறம் மாநகராட்சி ஆணையர் திரு சிவ கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட எல்லோரிடமும் என்ன நடக்குது அப்படின்னு பேசிட்டு, திமுக கவுன்சிலர்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அமைச்சர் அப்போ சொன்னதையும் கூட பெருசாக இவங்க கேட்டுக்கல. அதனால தான் இந்த முறை நாங்கள் அவரை நிரந்தரமாக மாற்றணும் அப்படின்னு எங்களுடைய கோரிக்கையும் முன் வச்சிருக்கோம் அப்படின்னு கொதிக்கிறாங்க திமுகவுடைய கவுன்சிலர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். சரி, அப்படி என்னங்க மேயர் பண்ணிட்டாரு அப்படின்னு விசாரிச்சா, கட்சியுடைய அடிமட்ட தொண்டராக இருந்த சரவணனை நெல்லை மத்திய மாவட்ட செயலாளரான திரு அப்துல் வஹாப் அவர் தாங்க மேயர் பொறுப்புக்கும் கொண்டு வந்தார். கட்சிக்கு கட்டுப்பட்டவராகவும் இருப்பார், தன்னுடைய ஆதரவாளராகவும் செயல்படுவார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மேயர் பொறுப்புக்கும் கொண்டு வந்தார். ஆனால் பொறுப்புக்கு வந்த உடனே காலப்போக்கில் சரவணன் அவருடைய நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிஞ்சது. உட்கட்சிக்குள்ளாரியே யார் சொல்கிறதையும் பெருசாக கேட்கல. அப்துல் வஹாப் அவருக்கு எதிராகவே காய் நகர்த்தவும் தொடங்கினார். இன்னொரு பக்கம் மாநகராட்சி ஆணையர் சிவ கிருஷ்ணமூர்த்தி அவரோடு சேர்ந்துக்கிட்டு திமுகவுடைய கவுன்சிலர்களுக்கும் பெருசாக அவர் வந்து செவிசாய்க்காமல் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் மாவட்ட செயலாளருக்கு எதிராகவே கட்சியுடைய தலைமைக்கிட்ட புகார் அளிக்கிற வரைக்கும் அவர் போனாருங்க. இவை எல்லாமே இருதரப்புக்கிடையில் மோதலையும் உருவாக்குனது அப்படிங்கிற கட்சிக்காரர்கள் தொடர்ந்து. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடைய வார்டுகளுக்கு கூட வேண்டிய உதவிகள்லாம் செய்கிறாரு, ஆனால் சொந்த கட்சியுடைய வார்டுகளுக்கு அந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு கூட எந்த விதமான முன்முயற்சிகளையும் மேயர் எடுக்கிறது இல்லை. அதனால தான் மாநகராட்சி கூட்டங்களில் கவுன்சிலர்கள் திமுக கவுன்சிலர்கள் அவருக்கு எதிராகவே பேச வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட்டது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா கவுன்சிலர் ஒருவரே மாநகராட்சியில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் லஞ்ச புகார்கள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை கேட்கிற அளவுக்கு அவங்க வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிலைமையும் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க திமுகவுடைய நெல்லை உடன்பிறப்புகளும், அதே போல் திமுகவுடைய கவுன்சிலர்களுக்கு நெருக்கமானவர்களும். அதே நேரத்தில் மேயர் சரவணன் அவருடைய ஆதரவாளர்களோ வேண்டுமென்று சிலர் வந்துட்டு கட்சிக்குள்ளார இருந்து கழகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அனைத்து விவரங்களும் கட்சியுடைய தலைமைக்கு தெரியும், நாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து தங்களுடைய நியாயம் அப்படின்னு சிலவற்றை பதிவு செய்கிறாங்க. இந்த நிலையில் அமைச்சர் திரு கேஎன் நேரு அவரோ மேயருக்கும் கவுன்சிலர்களுக்கும் சின்ன வகையில் ஒரு கருத்து வேறுபாடுகள் தாங்க, அதை நாங்கள் பேசி தீர்த்துருவோம், ஏன்னா ரெண்டு பேருமே எங்களுடைய கட்சி தானே அப்படின்னு செய்தியாளர்கள்ட்டையும் கூலாக பதில் சொல்லிட்டாரு. இப்படி கூலாக பதில் சொன்னாலும் உள்ளுக்குள்ளார நெல்லையில் வெடித்து கொண்டிருக்கிற இந்த உட்கட்சி சரவெடி இங்கே கோட்டை வரை எதிரொலித்தபடி இருக்குது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனிக்கின்ற திமுக உடன்பிறப்புகள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. திமுகக்குள்ளார வெடித்து கொண்டிருக்கிற இந்த உட்கட்சி விவகாரங்கள் திமுகவுக்கு தற்போது புதிய தலைவலியாகவும் தலைமைக்கு புதிய சிக்கலாகவும் மாறியிருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கிற முழுமையான ரிப்போர்ட்டை உடனே அனுப்புங்க அப்படின்னு தலைமை கராராக உத்தரவும் போட்டிருக்காங்க. ஆனாலும் கழகத்துக்குள் வெடித்திருக்கிற இந்த கழகங்கள் தலைமையை ரொம்பவே சோதித்து கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க தலைமையோடு நெருக்கமாக இருப்பவர்கள். இதை உடனடியாக தலைமை தீர்க்கலைன்னா அது எதிர்க்கட்சிகளுக்கு தீனி போடுவதாகவும் மாறும் அப்படிங்கிறாங்க அவர்களோடு நெருக்கமாக பயணிப்பவர்கள். சொந்த கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய பஞ்சாயத்தையே தீர்க்க முடியலனா மக்களுடைய பஞ்சாயத்தை எப்படி தீர்ப்பார் முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்விகளும் அவரை நோக்கி வந்த வண்ணம் இருக்கு. நெகட்டிவான மனிதர்கள்ட்டருந்து தள்ளி இருங்க, அவங்க ஒவ்வொரு தீர்விலையுமே புதிய புதிய பிரச்சனையும் உருவாக்குவாங்க, பிரச்சனையாகவும் அதை பார்ப்பாங்க, மாற்றுவாங்க அப்படிங்கிறாரு மாபெரும் அறிஞரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.